ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தலைவர் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி அப்படி புக்கில் இருந்து லைவாக எடுத்து நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ் சர்வி டெட் டிஆர்பிக்கு தேவையான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இப்போ பாருங்கள், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பேரை கேட்டவுடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்தில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் துவங்கிய மதிய உணவு திட்டத்தை சத்து உணவு திட்டமாக மாற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1988. இப்போ வந்து நம்ம 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்க பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி ஃபுல்லாக அப்படி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்டானது மட்டும் பார்க்கலாம், ரொம்ப டெப்த்தாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், பசியால் வாடிய தமது இளமைக்கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். எனவே காமராசர் அவர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பசியால் நிறைய குழந்தைகள் வந்து வாடினாங்க, அதை கண்டு வந்து மனம் வருந்தி காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி, அதாவது என்னெல்லாம் பாருங்கள், அதில் ஒரு பாயிண்ட் பாருங்கள், இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்பு முதலியவற்றுடன் கூடிய சத்துணவு திட்டத்தை நான் கொண்டு வரப்போகிறேன். அதாவது அதை தான் சத்துணவு திட்டத்தை தான் இப்படி சொல்கிறாங்க, சரிங்களா. பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என்று அழைக்கப்படும். இது ஒரு முக்கியமான குவஸ்டின். இது எந்த ஆண்டு சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம், இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளுக்கு பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கிறாலும் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுகிறார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா, எம்ஜிஆர் வந்து பசியின் கொடுமையை, அதாவது வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவருங்க. ஏன்னா மொத்தம் அவங்க வீட்டில் 5 பேர், 5 பேரில் அவங்க அப்பா சிறு வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. இவர் பிறந்தது எல்லாத்தையும் இங்கே அப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேரளாவை சேர்ந்தவர்களாகி எம்ஜிஆர் குடும்பம், இவருடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கேரளா தான் இவங்களுடைய குடும்பம். ஆனால் இவங்க வந்து இலங்கையில் தான் குடிபெயர்ந்து அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா. இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில், கண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்போ பிறந்திருக்காரு பாருங்கள், 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள், ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் பிறந்திருக்காரு. இவங்களோட அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கோபாலன் சத்யபாமா, இந்த இணையாருக்கு தான் பிறந்திருக்காரு. 5ஆம் மகனாக பிறந்தார், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 5ஆம் மகனாக பிறந்தார். இவர் குழந்தையாக இருந்தபோதே தந்தை இழந்தார். இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். அதான் எம்ஜிஆருடைய தொடக்ககால கல்வி வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் படிச்சிருப்பார். வறுமையின் காரணமாக இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடிபெயர்ந்துட்டாங்க, சரிங்களா. இப்போ சின்ன வயசுல எம்ஜிஆர் வந்து நாடகத்துக்கெல்லாம் நடிக்க போயிட்டாரு பாருங்கள். வறுமையின் காரணமாக அவரும் ஒரு அண்ணனை வந்து நாடகத்தில் நடிக்க போயிடுவாங்க. சிறு சிறு வேடங்களில் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் எம்ஜிஆர். தமது நடிப்பாற்றல் நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார். அதே மாதிரி திரைப்படத்துறையிலையும் சின்ன சின்ன கேரக்டரில் ஃபர்ஸ்ட் நடித்து சிறு சிறு வேடங்கள் நடக்க தொடங்கினார். விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டாக பாருங்கள். மேலும் இவர் இறந்த அப்புறம் தான் இவருக்கு இந்திய அரசு வந்து மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத ரத்னா தான் இவர் இறந்த பிறகு கிடச்சிருக்கோம். இந்திய அரசு வந்து மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர். இயக்குனராகவும் இருந்திருக்காரு, நடிகராகவும் இருந்திருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறமா, பொன்மலைச்செம்மல் என்றும் அழைக்கப்படுகிறார் எம்ஜிஆர், சரிங்களா. பொன்மலைச்செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு சில பட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது எந்த பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம். தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி, சென்னையில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி இது, எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி வந்து இவர் நினைவாக வந்து மெமரிவாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறுவியிருக்கு. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, அவரது இறப்பிற்கு பின் இந்திய அரசு மிக உயரிய விருதான இந்திய மாமணி பாரத ரத்னா 1988 ஆண்டு ரொம்பவே முக்கியம். 1988 ஆண்டுகள் வந்து எல்லா தலைவருக்குமே ரொம்ப முக்கியம். காமராஜருக்கு வந்து 1976, அதே மாதிரி அம்பேத்கருக்கு எத்தனை 1990 நினைக்கிறேன். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எந்த முக்கியமான இந்த இப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இங்கே ஒரு போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் எம்ஜிஆர், சரிங்களா. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா பொன்மனச்செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய
நூற்றாண்டு விழா வந்து இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக இருந்த தமிழ்நாடு அரசு வந்து கொண்டாடிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூற்றாண்டு விழாவையொட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பேர் சூட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மீட்டிங்லாம் வச்சு நிறைய இடத்துல எல்லா மாவட்டங்களையும் கொண்டாடினாங்க. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. எல்லாம் ஒரு பெரிய ஹானர் தான் இருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, எம்ஜிஆரில் ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் 5th உலகத்தமிழ் மாநாடு, மொத்தம் 8 உலகத்தமிழ் மாநாடுகள் இருக்குது. அதில் 5th உலகத்தமிழ் மாநாடை தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருக்காரு. 5th உலகத்தமிழ் மாநாட்டை மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தினார். இது வந்து 1981 நினைக்கிறேன், 1981 5th உலகத்தமிழ் மாநாடு. இதை வந்து மதுரையில் மிகச்சிறப்பாக எம்ஜிஆர் வந்து நடத்தியிருப்பாங்க. இது அவங்களுடைய அவங்களுடைய ஆட்சியில் நடந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாநாடு, அதை நடத்தியிருக்காரு அவர். அதுக்கப்புறமா தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறம் இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவராலும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவாக இருக்கும் இதை வச்சு நடத்தினா அப்படிங்கிறதுக்காக தான் நடத்தினேன். என்னடா உள்ளெல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அவர் எங்கே பிறந்தார், 1917 கண்டியில் இலங்கையில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய குடும்பம் கும்பகோணத்தில் குடியேறிட்டு அவருடைய தொடக்க கால கல்விகள் வந்து கும்பகோணத்தில் தான் இருந்திருக்கும். 5th மகனாக பிறக்கிறாரு. வறுமையின் காரணமாக உடனே திரைப்பட நாடகத்தை நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் திரைப்படத்துறை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. பாரத் அப்படிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்காரு. பாரத் வந்து சிறந்த நடிகருக்கு வழங்கப்படும் விருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பேரில் மருத்துவக் கல்லூரி இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், 1988 பாரத ரத்னா விருது வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படி பார்த்தீங்கன்னா, காலணிகள் வந்து வழங்கியிருக்காரு. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறமா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 5th உலக தமிழ் மாநாட்டை நடத்தியது யாருன்னு கேட்கலாம். எம்ஜிஆர் நடத்திய 5th உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்கலாம், 1981. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நூற்றாண்டு விழா எப்போ நடந்துச்சுன்னு ஒரு விலை கேட்கலாம், 2017-18. ஓகே, இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா, பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி இனி ஒவ்வொரு தலைவர்களாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.